நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவன். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn from me. I am meek and humble in heart. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமுள்ள இயேசு. அவருடைய சாந்த குணம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய இரக்கத்தின் குணம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். உன்னதத்திலிருந்து வருகின்ற விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்பட நம்மையே அர்ப்பணிப்போம், நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவுடைய கிருபை நம்ம தீலே இறங்கட்டும். நல்லவருடைய பிரசன்னம் நம்மை தேடி வருகின்ற நேரம். ஆண்டவருடைய இரக்கம் நம்மை கடந்து வருகின்றது. தாகம் உள்ளவன் மீது என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அஞ்சாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே, நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், உனக்கு ஆயனாக இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன், எஜமானனாக இருக்கிறேன், கண்காணிப்பாளனாக இருக்கிறேன், உன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறேன், என் இரக்கம் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க இயேசு வந்திருக்கிறார். நம்மளை குணப்படுத்த இயேசு வந்திருக்கிறார். சர்வ வல்லவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். எனவே ஆண்டவரை மகிமை செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவர். எனவே எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி நம் நல்ல தெய்வத்தை உன்னிடம் அப்படியே ஆராதிப்போமா? மனசார இதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து எல்லோரும் வருமனத்தோடு அப்படியே ஆராதிப்போமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாயில தரப்போம், எல்லாரும் சொல்லுவோம் ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உங்கள் இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன், உங்கள் உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். நீரே ஆண்டவர், நீரே சர்வ வல்லவர், நீரே பரிசுத்தர், தூயவர், நல்லவரையும் ஆராதிக்கிறோம், இரக்கமுடையவரையும் ஆராதிக்கிறோம், வாழ்வின் ஊற்றான தெய்வமையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம், என் கடவுளே, என் ஆண்டவரே, என் தேவனையும் ஆராதிக்கிறோம், எல்லாம் வல்ல தேவனையும் ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம், மகிமையின் கடவுளையும் ஆராதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்த கடவுளையும் ஆராதிக்கிறோம், என் எஜமான நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவரையும் ஆராதிக்கிறோம், என்னோடு இருப்பவரையும் ஆராதிக்கிறோம், என்னை தாங்குபவரையும் ஆராதிக்கிறோம், என்னை சுமப்பவரையும் ஆராதிக்கிறோம், என்னை கண்மணி போல் காப்பவரையும் ஆராதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரையும் ஆராதிக்கிறோம், என் தேவனே, என் கடவுளே, என் எஜமானனையும் ஆராதிக்கிறோம், என் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய படைத்தவரே, என்னை படைத்தவரையும் ஆராதிக்கிறோம், என்னை பராமரிக்கிறவரையும் ஆராதிக்கிறோம், கண்மணி போல் காப்பவரையும் ஆராதிக்கிறோம், கழுகுகளைப் போல் என்னை சுமப்பவரையும் ஆராதிக்கிறோம், உம்முடைய நிழலுக்களில் வைத்து ஆசீர்வதிப்பவரையும் ஆராதிக்கிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன், நீரே என் சர்வ வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடலை நம்பிக்கையோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆர்வத்தோடு பாடும்போது இயேசுடைய கிருபை வல்லமை நம்மை முற்றிலும் ஆட்கொள்ளும். எனவே நம்பிக்கையோடு இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து எதை நினைத்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் நமத்தியிலே இருக்கிறார். கண்மணி போல் காப்பவரும் நம்மை சுமப்பவரும் தேற்றுவருமான தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, ஆண்டவர் புதியன செய்கின்றார். எனவே இந்த நேரத்திலே இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆமென் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளல்லா நிறைவாக்குவார் எஸ் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளல்லா நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கரவேத்தி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் அமைன் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லலவ மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லலவ உன்னினைவா இருக்கின்றார் ஓடிவாயன் மகனே இயேசு உன்னினைவா இருக்கின்றார் ஓடிவாயன் மகனே கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் அமை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்தே நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றேச்சுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கரங்களை உயர்த்தி கைதட்டி நாம் பாடுவோம் ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவருடைய கிருபை உங்கள் மீது இறங்குவதாக அப்பா உம் பதத்தை தேடி வந்திருக்கிற அத்தனை பிழைகள் மீதும் மேகம் திறந்து வெண்புறா போல உம் கிருபை இறங்கட்டும் ஐயா உம் பரிசுத்த வல்லமை எல்லா பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் உம் நித்திய வல்லமை இறங்கட்டும் பரலோக வல்லமை இறங்கட்டும் பரலோக அபிஷேகம் இறங்கட்டும் பரலோக கிருபை இறங்கட்டும் பரலோக ஆறுதல் இறங்கட்டும் உம்முடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அப்பா பிதாவிடம் இருந்து இறக்கமும் இயேசுவின் ரத்தமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்வதாக உங்களை முற்றிலுமாய் நிரப்புவதாக அப்படியே ஒப்புக் கொடுங்க வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் என்னில் இயேசு வாழ்கின்றார் எனக்குள் இருப்பவர் பெரியவர் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் தேவன் என்னோடு இருக்கிறார் விண்ணையும் மண்ணையும் படைத்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் விசுவாசிங்க எல்லாரும் விசுவாசிங்க என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் கடவுள் என்னோடு இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்னோடு இருக்கிறார்
சர்வ வல்லவரோடு இருக்கிறார், கிருபை நிறைந்தவரோடு இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரும் பிடிக்க முடியாது, ஆண்டவரிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவரே, என் வலக்கரத்தால் பிடித்து இரக்கரத்தால் என்னை தேற்றோ. இயேசுவே என்னோடு இரும், இயேசுவே என்னோடு இரும், இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, வல்லமையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே உங்களை அர்ப்பணிங்கள். மகனே மகளே, கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பவர்களே, தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களே, அருமையான குடும்பஸ்திரிகளே, ஏதோ பிள்ளைகளை, இளைஞர்களை, இளம்பெண்களே, சிறு பிள்ளைகளே, உங்களை முழுவதும் காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய இரக்கம் உங்களை மூடட்டும், ஆண்டவருடைய இரக்கம் உங்களை நிரப்பட்டும், ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும், உங்கள் வீட்டை நிரப்பட்டும், உங்களுடைய தேவைகளை நிரப்பட்டும். ஆண்டவருடைய ஆவி இந்த நேரத்தில் முற்றிலும் உங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம். கண்களை மூடி உருக்கமாக, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை என்னை தேடி வந்திருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என்னை தேடி வந்திருக்கிறது, அவருடைய வல்லமை என்னை தேடி வந்திருக்கிறது. நீ கண்மணி போல் காப்பவர் என்னோடு இருக்கிறார், கரம் பிடித்து வழி நடத்துகிற என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நானே உன் ஆண்டவர். நீ போகும்போது உன்னை காப்பேன், வரும்போது உன்னை காப்பேன், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவனிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய கண்ணீர்களுக்கு விதை உண்டு, உங்கள் கண்ணீருக்கு விதை உண்டு. ஒப்புக் கொடுங்கள், உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள், உங்களுடைய வியாதிகளை ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் நம்மால் கூடாது, ஆண்டவரால் எல்லாம் கூடும். விசுவாசிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதே ஆண்டவர் தான் இப்பொழுது கேட்கின்றார், வந்திருக்கிற நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கரம் நீட்டி கேட்போமா? ஒரு நிமிஷம் மௌனமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, என் நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை பகுதிகளும் உமக்கு சொந்தம். இயேசுவே, என்னுடைய வயிற்று பகுதி, தலைப்பகுதி, என்னுடைய கழுத்து, என்னுடைய தைராய்டு பிரச்சனை, என்னுடைய வியாதிகள், ஆண்டவரே வயிற்று பகுதியிலே, கர்ப்ப பையிலே, இடுப்பிலே, முதுகிலே, தோளிலே, என் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய காயங்களால், உம்முடைய திரு ரத்தத்தால் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை இப்பொழுதே இறங்கட்டும் ஐயா. பரிபூர்ண சுகத்தை நீர் தர வல்லவர். நான் வந்திருக்கிறேன், நெருங்கையோடு போகக்கூடாது. உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், என் ஆண்டவரே நான் உம்மை மாட்சிமைப்படுத்துவேன். நீர் என் கடவுள், என் ஆண்டவர். என்னுடைய கவலைகளை எல்லாம் உன் பாதத்திலே வைக்கிறேன், என் மகனை உன் பாதத்திலே வைக்கிறேன், என் மகளை உன் பாதத்திலே வைக்கிறேன், என் கணவரை உன் பாதத்தில் வைக்கிறேன், என் மனைவியை உன் பாதத்தில் வைக்கிறேன், என் பெற்றோர்களை, என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய தொழிலை உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். என் குற்றங்கள், என் பலவீனங்கள், என்னுடைய இயலாமைகளை எல்லாம் நீக்கி உம்முடைய பரிவிரக்கத்தினால் இந்த நோய்கள் என்னை விட்டு விலகட்டும், இந்த வியாதிகள் என்னை விட்டு விலகட்டும், இந்த கர்ப்பப்பையிலுடைய பிரச்சனைகள் என்னை விட்டு விலகட்டும். அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறேன், உமக்கு சித்தமானால் எனக்கு குழந்தை பாக்கியத்தை உம்மால் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகள், திருமண தடைகள் நீங்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்பா, வயதுக்கு வந்த பிள்ளைகள், பையன்களுக்கும் பெண்ணுங்களுக்கும் நல்ல ஒரு மணப்பெண்ணை, நல்ல ஒரு மணவாளனை நீ கொடுப்பீராக. இயேசுவே, கிருபையா இருங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் நிறையட்டும், உங்க வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும். பிசினஸ் செய்கிறவர்கள், தொழில் செய்கின்றவர்கள் அத்தனை பேர் மீதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு கரம் இருக்கட்டும். அப்பா, உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும் தகப்பனே, உம்மை இருக பிடித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை உயர்த்துவார், இல்லோ என்னுடைய தேவைகளை சந்திக்கின்றார்,
கடன் பிரச்சனையோடு இருக்கிற என் மகனே மகளே, உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்க ஆண்டவட்ட கேளுங்க. அப்பா, அறியான் நிலையிலே கடன் பிரச்சனை வந்து விட்டது, நெருக்கடியான சூழ்நிலையிலே கடன் பிரச்சனை வந்து விட்டது, இதை மாற்றி கொடுக்க உம்மால் கூடும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள். இதோ உங்கள் வீட்டில் கூடிய எல்லா தீமைகளும் விலக்க முடியாய். கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எல்லா தீமைகளும் என்னை விட்டு விலகட்டும். என்னுடைய தேவையில்லாத பிடிவாத குணங்கள், என்னுடைய கோபம், என்னுடைய அகங்காரம், ஜெபிக்க முடியாத நிலைகள், ஆண்டவர் உம்மோடு இருக்க முடியாத நிலைகள் எல்லாம் என்னை விட்டு அகலட்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். என்னென்ன கவலைகள் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைக்கின்றதோ, எங்கெங்கு நெருக்கடிகள் தடைகள் இருக்கிறதோ சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டருடைய கிருபை நம் மத்தியில் இறங்கி இருக்கிறது. ஆண்டருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள், நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் நல்ல மனமாற்றத்தோடு ஒப்பு கொடுங்கள். மனமாற்றத்தோடு ஒப்பு கொடுங்கள். ஜெப ஆவியோடு நான் கேட்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஜெப ஆவியோடு நான் கேட்பேன், நம்பிக்கையோடு நான் கேட்பேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு உம் இடத்தில் கேட்பேன், என்னை அர்ப்பணித்து கேட்பேன். காலையிலும் ஜெபிப்பேன், மதிய நேரத்திலும் ஜெபிப்பேன், மாலை வேளையிலும் ஜெபிப்பேன், இரவு நேரத்திலும் ஜெபிப்பேன். ஜெபித்து என்னை நீ ஆசீர்வதியும். நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னை ஆசீர்வதியும். உம்மை ஆராதிக்க ஆராதிக்க என்னை ஆசீர்வதியும். உம்மை மகிமைப்படுத்த படுத்த என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் கொடுக்க வல்லவர். என் மக்களே, ஆண்டவர் கொடுக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். ஜெபியுங்கள், கொடுப்பார். ஆராதியுங்கள், கொடுப்பார். மகிமைப்படுத்துங்கள், கொடுப்பார். போற்றி புகழுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். நன்றி சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். இப்பொழுது உங்கள் மீது ஆண்டவருடைய கரம் இறங்கும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? ஒப்பு கொடுங்கள். கண்களை மூடி ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரே ஒரு அடி, ஒரே ஒரு அடி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. வானம் தீரந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அப்பா, தேவ வல்லமை தர வேண்டும். மீண்டும் வானம் தீரந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ கண்களை மூடுவோம். அப்பா, உங்கள் மகிமையான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இறங்கட்டும். உங்களுடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் பாவங்கள் நீங்குகிற வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய அன்பு இறங்கட்டும். உங்களுடைய புனித கரம் இறங்கட்டும். மாசில்லாத கரம் இறங்கட்டும். அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும். தீமைகளை விலக்குகின்ற கரம் இறங்கட்டும். பாவங்களை நீக்குகிற கரம் இறங்கட்டும். எல்லா பிரச்சனைகள் விலகுகின்ற கரம் இறங்கட்டும். குணமளிக்கிற கரம், குணமளிக்கிற கரம் உங்கள் மீது இறங்கட்டும். உங்கள் மீது இறங்கட்டும். சாட்சி சொல்வேன், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அடுத்த மாசம் வரும்பொழுது நான் சாட்சி சொல்லுவேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் கூடும். இயேசுவினுடைய அன்பு, இயேசுடைய வல்லமை, இயேசுடைய ஆற்றல், இயேசுடைய கிருபை, இயேசுடைய வல்லமை உங்கள் மீது தங்குகிறது, உங்கள் மீது இறங்குகிறது. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்களை புனிதப்படுத்துவதற்காக நன்றி. பலப்படுத்துகிறார் ஆண்டவர். நன்மையினால் நிரப்புகின்றார், அபிஷேகத்தால் நிரப்புகின்றார். நல்ல களஞ்சியங்களாக உங்களை மாற்றுகின்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களை மாற்றுகின்றார். பயப்படாதே என்று சொல்லுகின்றார், கலங்காதே என்று சொல்லுகின்றார். நான் உன்னையோடு இருக்கிறேன், என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும், என் கிருபை உன்னோடு இருக்கும். ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்துவோம், அப்படியே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என்னை பலப்படுத்துவதற்கு நன்றி, என்னை கிருபையினால் மூடுவதற்கு நன்றி, நன்மையினால் நிரப்புவதற்கு நன்றி. ஆண்டவரே, உம் ஆசீர்வாதத்தால் நானும் என் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க கிருபை செய்யும். நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றிகள். என்னை ஆசீர்வதியும். எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்கள், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். 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 எவ்வளவுக்கு ஜபிக்கிறீர்களோ உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். துதிக்க துதிக்க ஆசீர்வாதம், மகிமை படுத்த படுத்த ஆசீர்வாதம், நன்றி சொல்ல சொல்ல ஆசீர்வாதம். செய்யுங்கள், ஆண்டவர் செய்தே தீருவார். செய்யுங்கள், ஆண்டவர் செய்தே தீருவார். ஆமென். மாண்பு ஏற்பாடுவோம்.
கிருபம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதம், எல்லாம் வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பவருடைய கொடுக்கிற ஆசீர்வாதம், தோமையாரை போல கரம் நீட்டி என் ஆண்டவரே என் தேவனே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்போம். கேட்டிருக்கிறோம், நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொடருங்கள், ஆண்டவர் உங்கள் கூட எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய முதியோர் இல்லத்து கட்டுப்பான மணிக்காக ஜெபியுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். அந்த கட்டுமான படி போய்கொண்டிருக்கிறது, நல்ல முறையில் கட்ட வேண்டும் என்றும் அதற்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.